1847 அமெரிக்க படையினர் மெக்சிகோ நகரை கைப்பற்றினர். மெக்சிகோ மற்றும் அமெரிக்கா ஆகிய இரு நாடுகளுக்கு இடையே நடைபெற்ற போர்தான் மெக்சிகோ அமெரிக்க போர். 1845 ஆண்டு அமெரிக்கா டெக்சாஸை தன்னுடன் இணைத்து கொண்டதை எதிர்த்து மெக்சிகோ இப்போரை நடத்தியது. 1836 ஆண்டு டெக்சாஸ் மெக்சிகோவுக்கு எதிராக புரட்சி நடத்தி மெக்சிகோவிலிருந்து பிரிந்தாலும் மெக்சிகோ டெக்சாஸை தன்னுடைய பகுதியாகவே கருதியது. ஆனால் அமெரிக்க படைகள் விரைவாக நியூ மெக்சிகோவையும் கலிபோர்னியாவையும் கைப்பற்றின. மேலும் வடகிழக்கு வடமேற்கு மெக்சிகோவின் சில பகுதிகளையும் அமெரிக்க படைகள் கைப்பற்றின. 1846-1847 ஆகிய காலகட்டத்தில் நடைபெற்ற இப்போரில் அமெரிக்க படையினர் மெக்சிகோ நகரை கைப்பற்றிய நாள் இன்று. 1989 தென்னாப்பிரிக்கா நிறவெறிக்கெதிரான மாபெரும் போராட்டம். ஆப்பிரிக்காவின் வரலாறு காலத்தால் முற்பட்டது. உலகின் முதல் மனிதனின் கால் தடமும் ஆப்பிரிக்க கடற்கரை ஓரத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன என்றும் கூறப்படுகிறது. மேலும் நிறவெறிக்கெதிராக பல்வேறு போராட்டங்களும் வெடித்தன. தென்னாப்பிரிக்காவில் நிறவெறி என்பது 1948-1990 ஆண்டுக்கும் இடையில் தென்னாப்பிரிக்காவில் ஆட்சியில் இருந்த தேசிய கட்சி அரசால் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்ட சட்ட அடிப்படையிலான இனவெறி தனிமைப்படுத்துதல் முறையை குறிக்கும். இதனை எதிர்த்து 1989 ஆண்டு செப்டம்பர் 13 தேதி மாபெரும் போராட்டம் டெஸ்மண்ட் டூட்டு தலைமையில் இடம்பெற்றது. இதுவே நிறவெறிக்கு எதிரான நடந்த மாபெரும் போராட்டம் நடைபெற்ற நாள் இன்று.